வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் பேங்க்லேருந்து கிடச்சிருக்க நியூ நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனு உங்களுக்கு 1500 வேக்கன்சிஸ் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, நீங்கள் ஃப்ரெஷர்ஸ்னாலுமே எலிஜிபிள் தான். உங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு 15,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. நம்ம தமிழ்நாட்டில் எக்கச்சக்க வேக்கன்சிஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கே உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ உங்கள் சொந்த ஊர்லேயே வேலை கிடைக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் July 31 வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த சேனலோட டெலகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளிகேஷன் லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன். அதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் நம்ம தமிழ்நாட்டில் வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் உங்களுக்கு 277 வேக்கன்சிஸ், ஹோல் இண்டியா முழுக்க உங்களுக்கு 1500 வேக்கன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா மாவட்டங்கள்லையுமே வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், திருவாரூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, விருதுநகர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, அரியலூர், கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, கன்னியாகுமரி, கரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல் அப்படின்னு சொல்லி எல்லா மாவட்டங்கள்லையுமே உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க்லேருந்து டைரெக்டாக உங்களுக்கு அப்ரண்டிஸ்ஷிப் கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் இந்தியன், அதாவது கவர்மெண்ட் பேங்க், ஓகேங்களா, அது உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையுமே இதோட பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஊர்லேயே வேலை கிடைக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. டென்டேட்டிவாக உங்களுக்கு வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா 1500 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் July 10 July 31 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் வைஸ் உங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு 277 வேக்கன்சிஸ், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஆர் கேட்டகரிக்கு 122, இடபிள்யூஎஸில் 27, ஓபிசிக்கு 74, எஸ்டிக்கு 2, எஸ்சிக்கு 52 சொல்லி வேக்கன்சிஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி வாரியாகவும். எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்படின்னாலே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20-28 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூ கேட்டகரிக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி, எனி டிசிப்ளின், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பிஇ, பிடெக், பிகாம், இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். அவங்க சொல்லியிருக்க இந்த டேட்குள்ளே 2020 நீங்கள் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அவங்க 33 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி அப்படின்னா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அவங்க 31 வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூ கேட்டகரியாக இருந்தால் 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், அவங்க 38 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விடோஸ், டிவோர்ஸ் உமன், இவங்களுக்குமே வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. கம்யூனிட்டி வரையும் அங்கே ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் ரிலேட்டடான அனதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு தடவை எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு ரிட்டன் டெஸ்ட் வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் இது தான் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. ரீசனிங் ஆப்டிடியூடு, கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜெனரல் இங்கிலீஷு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, ஜெனரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், இது ரிலேட்டடாக உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ், 1 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்தியன் பேங்க்கோட கவர்மெண்ட், அதாவது இந்தியன் பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நீங்கள் எந்த ஸ்டேட்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டுக்கான லோக்கல் லாங்குவேஜில் நீங்கள் ப்ரொஃபிஷியண்ட்டாக
ஸ்கில்ஸாக இருக்கணும், ரீடிங் ரைட்டிங் ஸ்பீக்கிங் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதில் வந்து நீங்கள் தமிழ் ஒரு சப்ஜெக்டாகவும் எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு லாங்குவேஜ் டெஸ்ட்டுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த அப்ரண்டிஷிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மாதங்கள் 1 இயர் உங்களுக்கு வந்து அந்த ஜாப் ட்ரைனிங் இருக்கும். அதாவது நம்ம ஊரில் இருக்க இந்தியன் பேங்க்லேயே உங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ட்ரைனிங், 1 இயர் உங்களுக்கு இதோட ஒர்க் இருக்கும். சேலரி அதாவது ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ அண்ட் அர்பன் பிரான்ச்சஸில் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குன்னா மந்த்லி 15,000 ரூபாய் கிடைக்கும். இல்லை நீங்கள் கிராமப்புறத்தில் அதாவது ரூரல் அண்ட் செமி அர்பன் பிரான்ச்சஸில் ஒர்க் கிடைக்குது அப்படின்னா மந்த்லி 12,000 ரூபாய் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீஸஸுமே இருக்குது. ஓகேங்களா. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்த மற்றவங்க ஜெனரல் கேட்டகரி ஓபிசி இடபிள்யூஎஸ்டி இவங்கெல்லாம் 500 ரூபீஸ் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். அதையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மோடில் மட்டுமே நீங்கள் பெயிட் பண்ணிக்கிங்க. அது எப்படி பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது. ஹால் டிக்கெட் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு இமெயில் மூலமாக வந்து சென்ட் பண்ணிடுவோம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களுடைய இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இதெல்லாமே வேலிடான டீட்டெயில்ஸ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் சென்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு சென்னை, மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருச்சிராப்பள்ளி, வெள்ளூர், கோயம்புத்தூர் இந்த லொக்கேஷன்ஸில் நீங்கள் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட் சைன் அந்த இதை உங்களோட ஃபோட்டோகிராஃப் இமேஜ் இதெல்லாமே வந்து அப்லோட் பண்ணும் இல்லைங்களா. அதோட உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இமேஜ் இதெல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சம் டாக்குமெண்ட்ஸுமே கேட்கும். ஸோ அதெல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதோட டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதை ஒரு தடவை படித்து பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டட்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் governmentjobsforallindians.com அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மேலேயே வருது இல்லைங்களா, governmentjobsforallindians.com. ஸோ இதை கொடுத்து நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் நேம்லேயே இருக்கனால உங்களுக்கு நேமே வந்து மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் governmentjobsforallindians.com நம்ம யூடியூப் சேனல் நேம் போட்டு லாஸ்டில் .com அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்மளுடைய வெப்சைட் அட்ரஸ் தான் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டோட ஹோம் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே உங்களுக்கு ரீசெண்டாக நம்ம என்னென்ன ஜாப் அப்டேட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இங்கே ஷோ ஆகும். ஸோ இப்போ ரீசெண்டாக என்னென்ன ஜாப் அப்டேட் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாப் வந்து டீட்டெயில்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கம்மலையும் உங்களுக்கு நாங்கள் அட்டாச் பண்ணியிருப்போம். ஸோ அதிலிருந்து நீங்கள் எப்படி நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் வளர்ச்சித்துறையிலேருந்து இப்போ ரீசெண்டாக ரெக்ரூட்மெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். சேம் இதே ப்ராசஸ் தான் ஒவ்வொரு வீடியோவில் கொடுக்குற லிங்க்லையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு பேஜுக்கு வருவீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் இருக்க ஃபுல் பேஜ் ஹோம் பேஜ். ஸோ இதில் வந்து இந்த ஜாப் ரிலேட்டடான A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எந்த ஆர்கனைசேஷன்லேருந்து வந்திருக்கு, இதோட ஹோஸ்ட் நேம் என்ன, கேட்டகரி என்ன, எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன, எத்தனை வேகன்சிஸ், ஜாப் லொக்கேஷன் என்ன, நோட்டிஃபிகேஷன் டேட்டு, அதோட லாஸ்ட் டேட்டு, அப்ளை மோடு, அஃபீஷியல் வெப்சைட் அட்ரஸ்ன்னு சொல்லி எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்போம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் நேம் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், சேலரி, ஃபீஸ் இருக்கா இல்லையா, செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன, ஸோ எல்லாமே உங்களுக்கு இருக்கும். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஷார்ட்டாகவே கொடுத்துருப்பேன். அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நோட்டிஃபிகேஷன் நேராக இருக்க அந்த கிளிக் ஹியர் வந்து நீங்கள் டச் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னா அப்ளிகேஷன் நேராக இருக்க கிளிக் ஹியர் வந்து டச் பண்ணணும். ஒரு சில நோட்டிஃபிகேஷன்லேயும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிடுங்க. ஸோ இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வரும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பேஜ். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு லிங்க் உங்களுக்கு ஜெனரேட் ஆகி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமர் ஓடிட்டுருக்குங்க இல்லையா. ஸோ இந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லிங்க் ஜெனரேட் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு ஜாப் டீட்டெயில்ஸுமே வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நீங்கள் ஜெனரேட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.